அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ரெகுலராக போடுறோம், மறக்காமல் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் உங்களெல்லாம் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது, சீஸ் வந்து பசங்களுக்கு நிறைய நல்லது தான். அது வந்து ரொம்ப கெடுதலான ஒரு பொருள் இல்லை. சீஸ் வந்து பால்லேயே செய்கிறதுனால கடையில் போய் வாங்கினா ரொம்ப கம்மியாக இவ்வளோதான் இருக்குது, 200 ரூபா 300 ரூபாங்கன்னு அதை பார்த்தோன்னே பயந்துட்டு வந்துடுறோம். நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறோம். அப்படி என்ன தான் அது செய்கிறாங்க, இப்படி தான் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுறேன். செஞ்சு நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி ரொம்ப கம்மியான பொருளில், ரொம்ப கிடைக்கக்கூடிய பொருளில் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஃபுல் க்ரீம் பால் வேணும். இப்போ ஃபுல் க்ரீமாக பால் இருந்தால் தான் அந்த இது சீஸ் ரெடியாகி வரும். அதே ரொம்ப கரெக்டான பதத்துக்கு கரெக்டாக செய்யணும். ரொம்ப வேற வச்சிட்டோம்னா பன்னீராக மாறிடும். வேகவும் வைக்கக்கூடாது நிறையா, ஆனால் லைட்டான சூடில் செய்யணும். அது எப்படின்னு சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் மாட்டுப்பால் வாங்கினீங்கன்னா, மாட்டுப்பாலில் இன்னுமே நிறையா நம்மளுக்கு சீஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு மாட்டுப்பால் கிராமத்தில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல. நான் இப்போ பாக்கெட் பால், ஃபுல் க்ரீம் பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வினிகர். லெமன் இருந்தாலும் லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வினிகரும் ஒன்றும் ரொம்ப கெடுதலான பொருள் இல்லை, அதனால் இன்றைக்கி வினிகர் அவ்வளோதான். அப்படியே நம்ம செய்கிற பதம் தான். கொஞ்சம் உப்பு தேவை, வேறு எதுவும் உள்ள பொருட்கள் தான் தேவை நம்ம அதை செய்கிறதுக்கு. இப்போ வாங்க செஞ்சிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில், இப்போ நான் கரண்ட் அடுப்பில் தான் இதை செய்கிறேன். இதில் வந்து 1 லிட்டர் பாலை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் ஊற்றிப்போம். நல்ல க்ரீமியான பால் எடுத்துக்கோங்க, மறக்காமல் அந்த க்ரீமியான பாலாக நீங்கள் எடுத்துக்கும் போது தான் சீஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். அதுமாரி சூடு பாதம் எல்லாமே கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இதில் கொஞ்சம் வெந்துருச்சுனாலும் நம்மளுக்கு பன்னீராக போயிடும், வீணாக போகாது, பன்னீராக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்ப்போம் வாங்க. இப்போ இப்போ நம்ம 1 லிட்டர் பாலை இதில் ஊற்றிட்டோம். நீங்கள் 2 லிட்டர் வேணாலும் செஞ்சு பார்த்துக்கோங்க, தைரியமாக இருந்தால் செய்யுங்க. நான் 1 லிட்டர் பாலே செய்கிறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிப்போம் ஸ்டவ்வை. இப்போ இதை ஆன் பண்ணிட்டு நம்ம இப்படி கை வச்சா சுடுது, கை வச்சா சுடுதுங்கிற அளவுக்கு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டக்குன்னு எடுத்துருவோம் இல்லையா, ரொம்ப சிரிச்சுன்னா சுடுதுன்னு, அந்தளவுக்கு சூடாகக்கூடாது. வச்சு இப்படி பார்த்தோம்னா சுடுது, அவ்வளோதான். அந்தளவுக்கு இப்போ சூடாகிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பவுலில் இந்த வினிகரை ஊற்றி வச்சுப்போம் ரெடியாக. ஏன்னா இடையில இது ஒரு ஸ்பூனாக ஊற்றி கிண்டணும், அதனால் இது ரெடியாக நம்ம ஊற்றி வச்சுக்கணும். என் பசங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இதை நான் மெனக்கெட்டு செய்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குமா என்னன்னு பாருங்கள். இப்போ நம்ம சீஸ் ரெடியாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பீஸா செஞ்சுக்கலாம். தோசையில் கூட இப்போலாம் சீஸை திருவி போட்டு அழகாக சூப்பராக செய்யலாம். ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸாக தான் செஞ்சிட்ருக்கேன், அவங்களுக்கு தெரியாது. சீஸ் செஞ்சு இன்றைக்கி நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பால் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், கையை வாஷ் பண்ணிட்டு வைங்க. பால் இப்போ சொன்ன மாதிரி இன்னும் வெதுவெதுன்னு வரல, வெது வெதுன்னு வரணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாகிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கரண்டியை எடுத்து ரெடியாக வச்சுப்போம். நம்ம ஒரு ஸ்பூன் வினிகரை விடுறோம், கிண்டுறோம். ஒரு ஸ்பூன் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு லிட்டருக்கு 4 டீஸ்பூன் போதும். நீங்கள் 2 லிட்டருனா 8 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மொத்தமாகவே 4 டீஸ்பூன் போதும். இல்லை வினிகர் இல்லைன்னா லெமன் ஊற்றிக்கலாம். ஆனால் வினிகர்னால் பக்காவாக கரெக்டாக இருக்கும். லெமன்னா வந்து ஒரு பழம் பெருசாக இருக்கும், ஒரு பழம் சின்னதாக இருக்கும், அளவுகள் மாறும். நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதனால இப்போ இதுக்கு நம்மளுக்கு மொத்தமாகவே 4 டேபிள் ஸ்பூனு இது போதும். டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஊற்றணும். சரிங்க, மறுபடியும் சூடாகிடுச்சுன்னு பார்ப்போம். ஓகே தான், இப்போ நான் சொன்ன அந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வினிகரை ஊற்ற ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பொறுமையாக, ரொம்பலாம் போட்டுக்கிண்ட வேணாம், லைட்டாக அப்படியே செய்வோம். செய்யும்போதே நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சு வரும்.
டயத்தில் நம்ம மறக்காமல் இதை ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அடுத்தது கொஞ்சம் ஊற்றிப்போம். இதை காட்டுறேன், அப்படியே வருது பாருங்கள், தயிர் ஆகி வர மாதிரி வருது பாருங்கள். லைட்டாக அப்படியே ஒரு ஸ்டிர் பண்ணி இப்படி கலந்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது மாட்டு நம்மளுக்கு தயிரில் கூட நம்மளுக்கு நிறையா சீஸ் கிடைக்கும். ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பன்னீர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும். மொத்தமாகவே நான் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இதை மூடி வச்சு வருது பாருங்கள். தெரியுது பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஆடாடியே வரும், அப்படியே வருது பாரு. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இது அதுக்குள்ளே நம்ம சும்மா இருக்க வேணாம். இந்த 2 நிமிஷம் இது மூடி ரெஸ்ட்டில் இருக்கிற டயத்தில் அது நம்மளுக்கு நல்லா ஆடையாக பிரிஞ்சு நல்லா அப்படியே உருண்டு திரண்டு வரும். அதுக்குள்ளே ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். சூடுனா ரொம்ப லைட்டான, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி வெது வெது சூடு இல்லை, நல்லாவே சூடு, ஆனால் கொதி வரக்கூடாது. கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு வந்துடுவோம். நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு வாங்க. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். நல்லா பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு வடிகட்டி எடுத்து கூட நம்ம அப்படியே இந்த தண்ணி தனியாக இந்த கிரீம் தனியாக எடுத்துடலாம். இதால் கூட அப்படியே அள்ளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்ம நல்லா தண்ணியை அழுத்தி அழுத்தி விட்டு எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் இப்போ சாஃப்டாக வருது பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுனாலும் நம்மளுக்கு இதாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அழுத்தி விட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்துப்போம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் 1-2 இருக்குது, ஆனால் நம்மளோட ஃபில்டரில் கரண்டில் எல்லாம் நல்லா வரல. இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அள்ளி மீதி சீஸையும் எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட தண்ணியை சூடு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நல்லா புழிஞ்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம். நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். இதை வந்து இப்போ நம்ம அந்த தண்ணியில் கழுவ போகிறோம். நல்லா கழுவி கழுவி நம்ம எடுத்தோம்னா தான் நான் சொன்னமாரி கரெக்டான சூடாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தண்ணி பாருங்கள் நல்லா சூடுது. சூடுது கையெல்லாம் விட்டுறாதீங்க, டக்குன்னு கொதிக்கக்கூடாது, ஆனால் சுடணும். சூடோடு இருக்கும்போது தான் போடணும். இதில் நல்லா நம்ம 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுப்போம். அவ்வளோதான் போதும். இந்த உப்பு போட்டு நம்ம இந்த சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்போ இதில் ஒரு 4-5 வாட்டி போட்டு இது பண்ண போகிறோம். கழுவுற மாதிரி செய்யணும். இப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் கிடைக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி இது பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் மாற்றிக்கலாம். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். இதில் நல்லா நம்ம போட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்தோம் இல்லையா பால், அந்த தண்ணியிலையே இந்த தண்ணியிலையே போட்டு நம்ம அந்த உப்பு போட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் அது வந்து வீடியோக்கு கிளியரன்ஸாக இருக்காது. இப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போவே கொஞ்சம் சூடான மாதிரி தான் இருக்குது, ஹார்டான மாதிரி இருக்குது. ஹார்டாக ஆகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு 3-4 டைம் இதை மாதிரி தண்ணி தண்ணி சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும். சுடலைன்னா கொஞ்சம் கூட சூடு காட்டிக்கலாம் நம்ம இடையில. நான் அதுக்காக தான் கரண்ட் அடுப்புலேயே வச்சு செய்கிறேன். சூடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரப்போ ஆறி போயிடுச்சுன்னு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். பாக்கெட் பால் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து சீஸ் அவ்வளோவா ஒழுங்காக வரல. இப்போ பாருங்க, இந்த பன்னீர் ஸ்டேஜுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம அதை வீணாக்க வேணாம். நம்ம நல்ல ஒரு காட்டன் துணியில் நம்ம எடுத்துக்கிட்டதை இதில் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் கிடச்சிரும். நான் மாட்டுப்பால் வாங்கியே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் முன்னாடி செய்யும்போது மாட்டுப்பாலில் தான் செஞ்சேன். இப்போ நல்லா வரும்னு நினச்சி ஃபுல் கிரீம் பாலாக வாங்கினேன். அப்படியே வந்து செட் ஆகலை. நம்ம இந்த பாலையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் நம்ம மோர் உரம் குத்தி நம்ம மோராக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு லிட்டர் பால் வாங்கினதில் நம்மளுக்கு இதாக கிடச்சிது. இது நல்லா நம்ம டைட்டாக கட்டி விட்டுப்போம். எவ்வளோ வளர்க்கு வலிக்க முடியுமோ வலித்து டைட் பண்ணி கட்டி விட்டுப்போம். ரொம்ப சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன், பார்த்து பக்குவமாக செய்யணும் செய்யணும்னு. ஆனால் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட். நம்ம வந்து சுத்தமான பசும்பால் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு இது கரெக்டாக வரும். இதை நம்ம ஒன்றும் வேஸ்ட் பண்ணணுன்னா பன்னீராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தது சொதப்பல் இல்லாத சூப்பரான சீஸ் செஞ்சு காட்டுறேன். இது நம்மளுக்கு பன்னீராக வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல நம்ம டைட்டாக கட்டிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுக்கு அந்த ஷேப் வருதான்னு பார்ப்போம். அப்படியே ஒரு காட்டனில் காட்டன் தண்ணியில் போட்டு அப்படியே ஸ்பூனில் இப்படி இப்படி செஞ்சோம்னா தண்ணி வடிஞ்சு வந்துடும். இது நம்ம கொஞ்சம் சீஸ் பாதி பன்னீர் பாதிங்கிறதுனால பன்னீரும் சரியாக வராது. கொஞ்ச நேரம் ஆகி இந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக வெளியேறினா தான் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். நம்ம பார்ப்போம். பொறுமையாக இருக்கும் ஸ்பூன் கூட பிடிக்கணும். சோதிச்சிருச்சு நீங்கள் இந்த சீஸ் என்ன. இதுக்கு மேலே தாக்க முடியாது. குருநாதா சொதப்பல் சீஸ் ரெடி. சீஸாக வரல, பன்னீராகவும் ஒழுங்காக வரல. ஏன்னா சீஸுக்கு உண்டான மெத்தடே செஞ்சு நம்ம நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் காட்டன் துணியில் போட்டு நம்ம கட்டினதுனால அந்த பன்னீர் ஷேப்பும் வரல. ஆனால் பன்னீர் மாதிரி வருது. அதுக்கப்புறமே உங்களுக்கு ஓரளவுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. நம்ம துருவிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான பன்னீராக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நல்லாவே இன்னும் செட் ஆகணும். சீஸாகவும் இல்லை பன்னீராகவும் இல்லை. இதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாகவே வருது. இங்கே வருங்க நல்லா சூப்பரான பன்னீர் தான். ஆனால் சீஸ் மாதிரி நம்ம பிணைஞ்சதுனால பன்னீரும் நல்லா வரல. மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் எல்லாம் வேஸ்ட்டு தான். ஆனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் என் பசங்களுக்கு கொடுத்துருவேன். இருந்தாலும் என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது நம்ம ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு துருவி கட்டலாம். இது நல்லா சாஃப்டான பன்னீராக இருக்குது. இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா பசங்களுக்கு தேவையான அளவுக்கு தோசையில் அதெல்லாம் என் பிள்ளைங்க எப்படி கொடுத்தாலும் இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இதை சாப்பிட்றதுக்கே ரெடியாக இருக்காங்க பாருங்க. நான் ஜில்லுன்னு இருக்குல்ல. இன்னைக்கு திருவ போகிறேன். நீங்கள் தயவுசெய்து இது மாதிரி செஞ்சிடாது. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் மாட்டு பால் வச்சு நல்லா சூப்பரான சீஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த இடத்துல சொதப்பினேன் எப்படி சொதப்பிச்சுன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை முழுசாக கொடுங்க. மறக்காமல் டாட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும்.